Welcome to Grace Entertainment. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 2 இன் வேளாங்கண்ணி. காலையில் 8 மணி. சும்மா இந்த பீச் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கேன். வெயில் பட்டைய கிளப்புது. நேத்து எல்லாம் சுத்தின களைப்புல உள்ளோம், எல்லாம் பத்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. நான் ஊருக்கு வந்தேன், நம்ம பத்து தூங்குவது பழம் கிடையாது. காலையில் சுத்திக்கிறேன் அப்படியே நாங்கள் சுத்த ஆரம்பிச்சிடும் வேளாங்கண்ணில். அதேமாதிரி சீக்கிரம் மேய்ச்சிடும். இப்போ போய் மெயினாக ஒரு ரெண்டு விஷயம் வாங்கணும் பார்க்குறோம். ஒன்று வந்து இந்த வெயிலை சமாளிக்க ஒரு கிளாஸு சீப்பாக நம்ம அந்த 4 நாள் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் கேப்பு. வெயிலேருந்து கொஞ்சமாக தப்பிக்கிறாங்க, மயக்கெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ அதுதான் போயிட்டுருக்கேன். ஜாலியாக தான் இருக்குது வேளாங்கண்ணி. இட்ஸ் ஆல்வேஸ் ஜாலி. எத்தனை வாட்டி வந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, வேளாங்கண்ணி எப்படி நீங்கள் 8 நாள் தங்குவீங்க, போர் அடிக்காதா? போரே அடிக்காது. டிவி இருக்காது, இனிமேல் இருக்காது, ஆனால் ஜாலியாக இருக்கும். அதான் எங்கள் வேளாங்கண்ணி, எங்களுக்கு வேளாங்கண்ணி. சரி, சின்ன ஷாப்பிங் பண்ணலாமா? நான் அந்த பீச் ரோட்டில் நடந்துட்டுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பின் பீச் இருக்கும். எல்லாம் கடையெல்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டா, மணி 8:30. கூழ்லாம் விற்கிது பிரேக்ஃபாஸ்ட்க்கு. இதான் இந்த பீச் ரோட், மார்க்கெட் ரோட் மாதிரி. அந்த கோயில் ஆப்போசிட்டில் இருக்கும் இல்லையா, அந்த ரோட்டில் தான் இந்த எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு, A to Z. இங்கே அந்த கண்ணாடி கேப் வாங்கியிருக்கேன், இங்கே இருக்குது. இவ்வளோ நிறைய தொப்பிலாம், ஏன்னா நிறைய பேர் மொட்டை அடிப்பாங்க இல்லையா, அதனால இது காரி நிறைய கடையில் இது விற்பாங்க. கூட்டத்தை பாருங்க, காலையில் செம்ம கூட்டமாக இருக்குது. நாங்கள் ஏப்ரல் மாதம் வெயிலில் கிளம்புறோன்னு சொன்னோன்னே சம்மராச்சே, இப்போ போய் போகிறீங்களே, பயங்கர வெயிலாக இருக்குமே, எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கிண்டல் பண்ணாங்க எங்களை. பார்த்தீங்களா இப்போ கூட்டத்தை? வேளாங்கண்ணில் மட்டும் அந்த வெயில் கிளைமேட்லாம் கிடையாதுங்க, லீவ் விட்டால் வந்துடுவாங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஜாலியான ஒரு பிளேஸு. ஏன்னா நான் 2 சீரீஸ் போட்டிருக்கேன் வேளாங்கண்ணி எபிசோடு. 2 சீரீஸுமே கொரோனா, மிட் ஆஃப் கொரோனா. ஒன்று வந்து 2020, அடுத்த வந்து 2021. நாங்கள் வந்ததை நான் வந்து போட்டிருக்கேன். ரெண்டுமே கொரோனா. அப்போ தான் கூட்டமே இருக்காது, கடையெல்லாம் நிறைய கடை மூடி இருந்துச்சு. போன வருஷம் நான் வ்ளாக் எதுவும் பண்ணல, போன வருஷமே நார்மல் ஆயிடுச்சு. இந்த வருஷம் ஏப்ரல் மாதம்னால செம்ம கூட்டம். சர்ச் வந்துட்டேன் மாஸ்க் பார்க்கறதுக்கு, மாஸ்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சர்ச்க்குள்ளே நம்ம கேமரா கொண்டு போக முடியாது. நான் வந்து மாஸ்க் பார்த்துட்டு ஐ வில் கம் பேக். மகிழ்ச்சி அன்னை துலகின் மாந்தரனை வரும் அக்கணிக்கின்றோரம் அதிகாரம் கொண்ட தூதர்களும் தொப்பி கேப் வாங்கியாச்சு இந்த வெயில கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் இப்போ ஃபுல்லாக இப்படி தான் சுற்றி நிற்கும் தொப்பியோட கேப் பிடி. மார்னிங் இந்த வெயில் டைமில் வெளில வைப் பண்ணிட்டு ஈவினிங் வரலாம் பிளான் பண்ணுறோம். ஃபேமிலி யாரும் வரல இப்போ கோயில், நான் மட்டும்தான் வந்திருக்கேன். மாஸ்க் காண்டுட்டேன், ரூம் தான் போயிட்டுருக்கேன். மார்னிங் மாஸ்க் கொஞ்சம் 8 o'clock மாதம் வந்தேன். 8 o'clock மாதத்துலேயே பல்ல காட்டுது வெயில். இப்போ தான் 4-5 மாதம் தான் பிளான் பண்ணுறோம். இதுதான் இந்த ஃபேமஸ் சென்ட் தாமஸ் லாட்ஜ் ஃபுட் ஸ்ட்ரீட். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வித விதமாக கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். எனக்கு இதில் பிடிச்சது வந்து குழா புட்டு. இன்றைக்கி சண்டேன்ற காரணத்தால் மீன் வாங்காமல் மட்டன் ஷாப்புக்கு வந்துட்டோம். ஸோ ஒரு கிலோ மட்டன் எடுத்து பிரியாணி செய்வோம். திஸ் இஸ் த குட்டி மட்டன். இன்றைக்கி வீட்டில் மட்டன் பிரியாணி, சிறப்பாக எதுவும் இல்லை. சம்பவங்கள் சிக்கனும் சிக்கன் 65 கொஞ்சம் வாங்குகிறோம். மட்டன் பிரியாணி சிக்கன் 65 ஒரு
அடுத்த ஃபேமஸான ஒரு இடம் மோர் பாட்டி. நம்ம சென்னையில் திருவாமியூர் மோர் தாத்தா எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி வேளாங்கண்ணியில் இந்த மோர் பாட்டி ஃபேமஸு. சாம்பார் சூப்பராக இருக்கும், தயிர்லாம் அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் குக் பண்ணுறதுக்கே தயிர் கேட்டால் வாங்கிட்டு போவோம். வெயில் பட்டையை கிளப்பதுனால ஒரு ரெண்டு மோர் விட்டால் தான் சூப்பராக இருக்கும் அந்த வெயிலில். மட்டன் பிரியாணி, சுட சுட மட்டன். எங்கள் சித்தி சூப்பராக பண்ணியிருக்கா, நாங்களாம் வெட்டு வெட்டு வெட்ட போகிறோம். மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 பச்சடி. என்னன்னா எல்லாம் கட்டிலே கொண்டு சாப்பிட்றதுக்கு செம்ம பண்ணா இருக்கு. ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு அப்படியே இப்போ ஈவினிங் ஒரு 7:30 ஆகுது. நாங்கள் காலையிலே கோயிலுக்கு போயிட்டோம், அதனால் ஈவினிங் இப்போ அப்படியே சுத்த போகிறோம். காரை எடுத்துக்கிட்டு சின்ன வேளாணி சொல்லுவாங்களே அது போய் பார்த்துட்டு சிக்கன் பவுடர் கொஞ்சம் சாப்பிட்டு டின்னர் தான் சிக்கன் பவுடர் இருந்துச்சு. அப்படியே கிளம்பு பேக் டு ஹோம், அதுதான் பிளானு. நல்லா ஓமண்ணே. நானும் பிரிட்டியும் கார் எடுத்துக்கிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு சர்ச் தாப்பா தாப்பா நல்ல போல கொடுப்பா சர்ச் போகிறோம். சின்ன வேளாங்கண்ணி ஏட்டியா போலாமா? இந்த ரூமில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா பார்க்கிங் கிடையாது காருக்கு. ஸோ நான் பீச் காமன் பார்க்கிங்கில் விட்டுருக்கேன், ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்கேன் இந்த பிளாக் மாஸ்க்லாம். இல்லைன்னா பயங்கர சூடாக இருக்கும் சொல்லிட்டு நிறைய இதுக்குனே வாங்கிட்டு வந்தோம் சென்னையிலேருந்து. எல்லா சைடும் ஒட்டி வச்சுருக்கோம் இந்த வெயிலில் கொஞ்சம் காரை காப்பாற்றுறதுக்கு. உள் சைடு இன்டீரியரு அதெல்லாம் ஒட்டி வச்சதுனால கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக இருக்குது உள்ளே. இல்லைன்னா அப்படியே கொதிக்கும். ஈவினிங் டைமில் வந்து எடுத்தால் குட் ஐடியா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வெயில் காலத்தில் கார் உள்ள சின்ன வேளாங்கண்ணி வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பை நாங்கள் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். எப்படின்னா ஏர்லி மார்னிங் மாஸு 6:30 மாஸு, அதுக்கப்புறம் ஒரு 9:30 ஃபிஷ் ஷாப்பிங் எல்லாம் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் சமையல், அப்புறம் ஹெவி லஞ்சு, அப்புறம் குட்டி தூக்கம், ஈவினிங் ஆகிச்சு அவுட்டிங். இந்த மேக்ஸிமம் சின்ன வேளாங்கண்ணி வந்துடுவோம். இதுக்கப்புறம் சிக்கன் பகோடா கடைக்கு போயிட்டு எங்கள் டின்னர் அங்கே முடிப்போம். இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா டின்னர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு மிட் நைட்டில் ஒரு 11:30 எல்லாம் பேசிகிட்டு இருப்போம். பேசிகிட்டு இருந்து ஒரு மிட் நைட் 11:30 கார் எடுத்துக்கிட்டு பறவைன்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது பக்கத்தில், அங்கே டீ கடைலாம் சூப்பராக இருக்கும். அங்கே போய் ஒரு டீ குடிச்சிட்டு அங்கே நைட்டில் வடைலாம் போடுவாங்க, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு திருப்பியும் ஒரு 1:00 ரூமுக்கு வந்து தூங்கிடுவோம். இதுதான் எங்கள் டெம்ப்ளேட். இந்த ட்ரிப் ஃபுல்லாக இந்த டெம்ப்ளேட் தான் ரிப்பீட் ஆக போகுது. இந்த கடைக்கு நாங்கள் வந்தாலே இந்த மாஸ்டர் இதுதான் ஓனர், எங்களை பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுவார். ஏன்னா நாங்கள் செம்மையாக நிறையா வாங்குவோம், நாங்கள் ஒரு ரெகுலர் கஸ்டமரு. வருஷத்துக்கு ஒருடி வந்தாலும் எங்களை சூப்பராக க்ரீட் பண்ணுவார் இவர். நேற்று லஞ்ச் சாப்பிட்டப்ப வ்ளாக் பண்ணேன், லஞ்ச் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம். தூங்கிட்டு சாயங்காலமாக இருந்துச்சு சின்ன வேளாங்கண்ணி, சின்ன வேளாங்கண்ணி அப்புறம் சிக்கன் பகோடா சாப்பிட்டோம். இது வேறு ஒன்றுமே பண்ணல, அவ்வளோதான் பார்த்துட்டோம். லேட்டாக நைட்டு ஒரு 1:30 தூங்கணும் டீலாம் குடிச்சிட்டு. அதுக்கப்புறம் இப்போ காலையில் நேற்று 8:00 மாஸ் போனோம் செம்ம வெயில், ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து 6:00 மாஸ்க்கே கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி 3 அதுக்குள்ளே பாருங்கள், 2 ஆயிடுச்சு, இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி 3rd ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சர்ச்சில் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இதுதான் எங்கள் ரன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுற ஒருட்டியா. ஏப்ரல் மாதம் இந்த மாதிரி கோயிலை பார்க்க முடியாது. இந்த மாதிரினா அடர்ந்த மேகம் மழை மேகம் கூட பார்க்க முடியாது. ஜூலை மாதம் அந்த மான்சூன் சீசனில் வந்தால் தான் வேளாங்கண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மழையில் இருக்கும். எப்பவுமே வெயில் தான் வேளாங்கண்ணி. அங்கே லக்கு 3rd மழை பெய்ய ஆரம்பிக்குது, நல்ல நைட் நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. ரோடெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஸோ வெயிலேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 நாங்கள் எஸ்கேப் ஆகிடுவோம் இந்த சூட்லேருந்து. தேங்க் யூ, தேங்க் யூ மாதா. உண்மையாக இருக்கா? மணி இப்போ 6:00, 6:30 மார்னிங், கரும் மேகமாக இருக்கு. உலகெங்கும் பரவியிருக்கும் உங்களுக்கு அவையை நினைவு கூறுகிறார். சர்ச் முடிச்சுட்டு அப்படியே சூப்பராக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், சூப்பராக பீச்சுக்கு வந்திருக்கோம். காமிக்கிற பாருங்க, பீச் அப்படி அட்டகாசமாக இருக்குது. எல்லாருமே வந்திருக்கோம் பீச்சுக்கு. விட்டை
பார்த்தீங்களா பீச்சை? கரும் மேகமா இருக்கு, கரும் மேகம். ஏய் மீன் வியாபாரி, ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து. ஆமாம், போட்டு 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 போகுது. அங்கே மீன் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இருட்டா இருக்கா? நேற்றுலாம் இன்னும் வெயிலுங்க, இந்த டைமில் பார்த்தேங்க, பார்த்துருவீங்கல்ல. நேற்றுலாம் அந்த மாதிரி பயங்கரமான வெயில், இன்றைக்கி அப்படியே சூப்பராக இருக்குது கிளைமேட். எல்லாம் ஜாலியாக குளிக்கிறாங்க, பீச் டைப்பு ஜாலியிலே குளிக்கிறாங்க. ஏங்க மீனுக்கா போகிறீங்க மோனே? மீனுக்கா போகிறீங்க? மீனுக்கா ஆற ஆற செம்ம காற்று. உங்களுக்கு நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல, சரியான காற்று அடிச்சிருக்கு. அங்கே மீன் வந்துருக்கு ஃப்ரெஷ்ஷாக, அதான் சுற்றி போயிட்டுருக்கா. வாங்கலாமா, எதாவது கிடைக்குமா பார்க்குது. நாங்களாம் வேளாங்கண்ணி வந்தால் சின்ன மீன்லாம் வாங்கவே மாட்டோம், எல்லாம் படா படா சைஸ் மீன் தான் வாங்குவோம். இங்கே எனக்கு பத்திரிக்கை சின்ன மீன் தான் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், எதுக்கும் பெரிய மீன் வந்து தூக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக, அப்படியே செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். பார்க்கலாம் ரேட்டு கட்டுப்படியாச்சுண்ணா. ஒரு படா சைஸ் மீன் தூக்க வேண்டியதான். செம்மையாக இருக்கும் பீச்சு, சூப்பர். வேளாங்கண்ணி கிளைமேட்டே என்னமோ மான்சூன் மழை காலத்தின் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இங்கே சின்ன மீன் தான் வந்திருக்கு, பெரிய மீன்லாம் எதுவும் இல்லை. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நினைக்கிறேன். யாராக பெரிய பெரிய யாராக வந்திருக்கு? இது பீச்சில் இருக்க மீன் கடை நினைக்கிறேன். சூற மீன், சிறப்பான மீன் எதுவும் இல்லைடா. சின்ன மீன் தானே இல்லையா, படா மீன் எதுவும் இல்லை. நாங்கள் படா மீன் பெரிய மார்க்கெட் போனோம். இது பீச் ஓரத்தில் இருக்க சின்ன மார்க்கெட். யாராக தான் பெருசாகுது? டைகரவா? ஓகே. கிளீனிங் ஷூஸ் பண்ணுமா? அவருக்கு கிளீனிங் ஷூஸ் ஊட்டியில இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மாவை கேளு, என் தங்கச்சி போய் போட்டில் சாஞ்சிட்டா சாயிரா. அவன் சாஞ்சினே இருப்பான், நிற்க மாட்டான் கொண்டாரம். நாய் சூப்பராக போட்டு குளிக்கிறாங்க. எங்கப்பா, நேற்று எக்ஸாக்டாக இந்த நேரம்லாம் செம்ம வெயில், எனக்கு தலை சுற்றுச்சு. நேற்று வளர்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அப்படியே டோட்டலாக கிளைமேட்டே மாறிடுச்சு. இவ்வளோ நேரம் ஜாலியாக பீச்சில் உட்காந்துட்டு ஒரு 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன். பீச்சில் உட்காந்துட்டு தண்ணியில் ஃபுல்லாக இவர் ஆட்டம் போட்டார். ஆட்டம் ஒரு 1/2 hour 3/4 hour போட்டுட்டு இப்போ தான் அவர் கிளம்ப போகிறார். இவரால் தான் இவ்வளோ நேரம் பீச்சில் இருக்காங்க. பீச் நீங்கள் சூப்பராக எல்லாம் கிளம்பிட்டோம். அடுத்ததுன்னா அடுத்தது வந்து ஃபிஷ்ஷு ஷாப்பிங் தான். வீட்டில் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு, மீன் நான் மாற்ற மாட்டேன், அவங்களாம் ட்ரெஸ் மாற்றிட்டு மீன் மார்க்கெட் கிளம்பி போகிறேன் எல்லாருமே. இன்றைக்கி ஃபிஷ்ஷு, நேற்று மட்டன் பிரியாணி, இன்றைக்கி ஃபிஷ்ஷு தான் பெரிய ஃபிஷ் அப்படின்னு பார்க்கணும். லெட்ஸ் சீ யூ இன் த ஃபிஷ் மார்க்கெட்.